ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வாய்க்கு ருசியாக காரசாரமான வெங்காய பூண்டு கார சட்னி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. இது இட்லி தோசை தயிர் சாதம் கூட சாப்பிட்றதுக்கெலாம் அருமையாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெங்காய பூண்டு கார சட்னி செய்யறதுக்காக ஒரு சின்ன எலுமிச்சம்பல் அளவுக்கு புளி எடுத்துருக்கேங்க. எடுத்துகிட்டு இது ஒரு சுடுதண்ணியில் ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஊற வச்சு எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துருக்கிற வெங்காயம் பூண்டுக்கு இந்த அளவுக்கு புளி போதுமானதாக இருக்கும். நீங்கள் கூடுதலாக எடுக்கும்போது புளி கூடுதலாக சேர்த்துக்கோங்க. பூண்டு இன்றைக்கி ஒரு 3 கட்ட அளவுக்கு பூண்டு எடுத்து தோல்நிக்கி எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு 25-30 பல் பூண்டு இருக்கும். மீடியம் சைஸ் பூண்டாக எடுத்திருக்கேன். அது ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு இது கூடவே சின்ன வெங்காயம் ஒரு 15 பல் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேங்க. நல்ல பெரிய சைஸ் சின்ன வெங்காயமாக ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் மட்டுமே சேர்க்கணும். பெரிய வெங்காயம் சேர்த்திங்கன்னா அந்த இனிப்பு சுவை வந்துடும். அதனால் சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நான் காமிச்சிருக்க மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயே சேருங்க, அப்போ தான் நல்ல சுவையாகவும் இருக்கும். நல்லெண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேருங்க. அப்போ பார்த்திங்கன்னா 2-3 நாள் ஸ்டோர் பண்ணிக்கலாம், கெட்டும் போகாது. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு கூடவே ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா சீரகம் சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு 10 வெந்தயம் சேர்த்துக்கலாம். எனக்கு நான் வெந்தயம் சேர்க்கலை. சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 10-15 கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரணும். கொஞ்சம் கூட ஈரத்தன்மை இல்லாமல் கருவேப்பிலை நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கோங்க. ஈரத்தன்மை இருந்தால் அந்த சட்னி சீக்கிரம் கெட்டு போயிடுங்க. கொஞ்சம் கூட ஈரத்தன்மை இல்லாமல் செய்யும்போது 2-3 நாள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம ட்ராவல் பண்ணும்போது எடுத்துகிட்டு போனோம்னா 2-3 நாள் நமக்கு கெட்டும் போகாது. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத வெங்காய பூண்டு விழுது இது கூட சேர்த்துக்கலாங்க. வெங்காய பூண்டு விழுது மட்டும் சேருங்க, கூட தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். வெங்காய பூண்டு விழுது சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே நல்லா சுருளை வதக்கி எடுத்துக்கணுங்க. இந்த வெங்காய பூண்டு விழுதோட பச்சை வாசனை போய் அந்த எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே நல்லா வதக்கி எடுத்தோம்னா அந்த வெங்காய பூண்டு விழுதோட பச்சை வாசனை போய் சைடில் எண்ணெய் பிரிஞ்சு வரும். பாருங்கள், இப்போ வெங்காய பூண்டு விழுது பச்சை வாசனை போய் இந்த மாதிரி லைட்டாக சைடில் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் போது இது நல்லா கலரை விட்டு எடுத்துக்கணும். அடுத்ததாக இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. அது கூடவே காரத்துக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்கிறேன். நீங்கள் இந்த மிளகாய்த்தூளுக்கு பதிலாக நம்ம வெங்காய பூண்டு அரைக்கும்போது காரத்துக்காக உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு வர மிளகாயும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மிளகாய்த்தூளும் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஆனால் கொஞ்சம் காரம் கூடுதலாக இருந்தால் இந்த சட்னி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்குங்க. நம்ம மல்லித்தூள் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா கலரை எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த அந்த வெங்காய பூண்டு விழுதோடு இந்த மல்லித்தூளும் மிளகாய்த்தூளும் நல்லா கலந்துடணும். அந்தளவுக்கு நல்லா கலந்து எடுத்துட்டு கடைசியாக இது கூட நம்ம கரைச்சி ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா புளி, அதை நல்லா கரைச்சிட்டு நல்லா திக்கான பேஸ்ட்டாக கரைச்சி இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்க ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலரி விட்டு எடுத்துகிட்டு இப்போ நம்ம சேர்த்துன மல்லித்தூள் மிளகாய்த்தூள் இந்த புளியோட பச்சை வாசனை போகணும். அந்தளவுக்கு நல்லா கொதிக்கி வச்சு எடுத்துக்கலாம். கடைசியாக இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்து நம்ம சேர்த்தன புளி மல்லித்தூள் மிளகாய்த்தூள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணுங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கிற டைமில் கடைசியாக இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்கறது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தாங்க. ஆனால் சேர்த்து செய்யும்போது இனிப்பு புளிப்பு காரோட சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. வெல்லம் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துன எண்ணெயெல்லாம் சைடில் பிரிஞ்சு வந்து சூப்பரான வெங்காய கார சட்னி ரெடியாயிருக்கும். அது அப்படியே சுட சுட இட்லி தோசையோட சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த சுவையான வெங்காய பூண்டு கார சட்னி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.